வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிப்ரேட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதிவாணன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ரெடி தென் லெட் அஸ் ஸ்டார்ட். த அனிமல் கிங்டம். விலங்கினங்கள் பொதுவாக இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை வெர்டிப்ரேட்ஸ் மற்றும் இன்வெர்டிப்ரேட்ஸ். எலும்புள்ள விலங்குகள், எலும்பில்லாத விலங்குகள், பாலூட்டிகள், பறவைகள், மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள் எலும்புள்ள உயிரினங்கள் ஆகும். ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் எலும்பில்லா உயிரினங்களில் வரும். விலங்குகள். எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது. அது என்னவென்றால் மற்ற உயிரினங்களை சாப்பிடுவது. அது மரஞ்செடியாக இருக்கலாம், விலங்குகளாகவும் இருக்கலாம். வெர்டிப்ரேட்ஸ். இப்பொழுது நாம் வெர்டிப்ரேட்ஸ் என சொல்லக்கூடிய முதுகெலும்புள்ள உயிரினங்களை பற்றி சில சுவாரஸ்ய தகவல்களை பார்ப்போம். இந்த உலகில் முதுகெலும்புள்ள விலங்குகள் பெரிதும் காணப்படுகின்றன. அவற்றை நாம் வெர்டிப்ரேட்ஸ் என்று அழைப்போம். இன்வெர்டிப்ரேட்ஸ், முதுகெலும்பில்லாத உயிரினங்கள். இதனை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். இன்வெர்டிப்ரேட்ஸ் என்பதற்கு முதுகெலும்பில்லை என்பது பொருள். முதுகெலும்பில்லாத உயிரினங்களும் நம் பூமியில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த இன்வெர்டிப்ரேட்ஸ் எனப்படும் முதுகெலும்பில்லாத உயிரினங்களுக்கு மூளை இருக்காதாம். கிரீப்பி கிராலிஸ். ஊர்வன. ஊர்ந்து செல்லும் உயிரினங்களை நாம் இன்வெர்டிப்ரேட்ஸ் என அழைப்போம். ஏனென்றால் இந்த உயிரினங்களுக்கு முதுகெலும்பே கிடையாது. உலகில் பாதி ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் மிகச்சிறியதாகத்தான் இருக்கும். உதாரணமாக நாம் புழு, எறும்பை சொல்லலாம். நன்றி நண்பர்களே.